சட்டத்துறை அமைச்சர் இசக்கி சுப்பையா ஆய்வை முன்னிட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இயற்றப்பட்ட தேசிய கொடி கவனக்குறைவால் மாலை ஆறேகால் மணி வரை பறக்கவிடப்பட்டது தமிழக சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் முதன்முறையாக அமைச்சர் இசக்கி சுப்பையா சொந்த மாவட்டமான நெல்லைக்கு வந்தார் அவரது தொகுதியான அம்பாசமுத்திரத்தில் மாவட்ட கலெக்டர் ஜெயராமன் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி குடிநீர் தட்டுப்பாட்டை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார் பின்னர் மாநிலத்திலேயே இரண்டாவது மதிப்பெண் பெற்ற மாணவன் சதாம் பள்ளிக்கு நேரடியாக சென்ற அமைச்சர் கேடயம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் சிறைத்துறை அமைச்சரான இசக்கி சுப்பையா பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு மாலை ஆறேகால் மணிக்கு சென்றார் சிறை கைதிகளிடம் கோரிக்கை மனுக்களை பெற்ற அமைச்சர் ஒரு சில கைதிகளை பொது மன்னிப்பில் விடுவிப்பது குறித்து முதல்வரிடம் பரிந்துரைப்பதாக தெரிவித்தார் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் மாலை ஆறு மணிக்கு தேசிய கொடி இறக்கப்பட்டுவிடும் ஆனால் சிறைச்சாலையில் அமைச்சர் வரும் நிலையில் அதிகாரிகள் ஆறேகால் மணிவரை வரை தேசிய கொடியை இறக்காமல் கவனக்குறைவாக இருந்துவிட்டனர் அமைச்சர் இசக்கி சுப்பையா சென்றதும் அதிகாரிகள் அவசர அவசரமாக கொடிக்குரிய மரியாதையை செலுத்தாமல் இறக்கினர் தேசியக் கொடியை அவமதிக்கும் வகையில் நடந்த இந்த நிகழ்ச்சி பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது